அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் தினமும் ஒரு குர்ஆனுடைய வசனம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே குர்ஆனுடைய வசனத்திற்கான விளக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது வட்டி சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கம் கடுமையான முறையிலே வட்டியை தடுத்திருக்கக்கூடிய நிலையில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிலர், குறிப்பாக அகல குர்ஆன் என்று சொல்லக்கூடியவர்கள், குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 130வது வசனத்தை ஆதாரமாக சொல்லி சிறிய அளவிலான வட்டியை நாம் வாங்கலாம், பெரிய அளவில் உண்டான வட்டிக்கு தான் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தில் மக்கள் மத்தியில் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வசனத்தினுடைய விளக்கத்தை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, வட்டியை உண்ணாதீர்கள். அலாஃபன் முலாஃபத்தன், பெருகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வட்டியை உண்ணாதீர்கள் என்று அந்த வசனத்திலே சொல்கிறான். அதாவது வட்டியை உண்ணாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த வசனத்திலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கூடுதலான ஒரு செய்தியை சொல்லும்போது, பெருகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வட்டியை உண்ணாதீர்கள் என்ற இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அகல குர்ஆன் போன்றவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், வட்டியில வந்து 2 விதமான வட்டி இருக்கிறது. ஒன்று வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வட்டி என்றும், சின்ன அளவில் உள்ள வட்டி என்று 2 விதமாக இருக்கிறது. இப்ப பேங்க்ல போடக்கூடிய வட்டி எல்லாம் வந்து ஒரு சின்ன சதவீதத்தில் அதற்கு வட்டி தருவார்கள். கந்து வட்டி, மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி, அனகுண்டா வட்டி, ஆளை விழுங்கும் வட்டி என்று, தண்டல் என்று, இது மாதிரியாக அதிகமான வட்டிகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா. இந்த வட்டிக்கு தான் குர்ஆனிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆதாரமாக இந்த வசனம் என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனால் திருமறை குர்ஆன் வந்து குர்ஆனுடன் வட்டியை வந்து வன்மையான முறையில் கண்டிச்சு வட்டிக்கு வாங்கக்கூடியவர்கள் நிரந்தர நரகத்திற்கு செல்வார்கள் என்று பல வசனங்கள் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது அல்லாஹ் வந்து வட்டியை அளிக்கிறான், சதகா, தர்மங்களை வளர்க்கிறான் என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இந்த வசனத்துல டோட்டலா எல்லா வட்டியை தான் சேர்த்து சொல்றாங்க. சின்ன வட்டி, பெரிய வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி, அதே மாதிரி சின்ன அளவுல பேங்க் வட்டி, எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலா சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், அல்லாஹ் வந்து வட்டியை அளிக்கிறான், வயுருபி சதகா, தர்மங்களை வளர்க்கிறான். நன்றி கட்ட எந்த பாவியையும் அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 176வது வசனத்துல சொல்றாங்க. அப்ப இதுவே அதுக்கு விளக்கமா இருக்கிறது. எல்லா வட்டியும் தான் தடை செய்யப்பட்டது. இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் வட்டி என்பது அல்லாஹ்விடத்திலே போர் செய்வதற்கு அது பிரகடனத்தை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான பார்க்கக்கூடியது வட்டி. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 279வது வசனத்தில் சொல்கிறான், நீங்கள் வந்து வர வேண்டிய வட்டியை விட்டு விட்டுருங்கள், அவ்வாறு செய்யாவிட்டால் போர் பிரகடனத்திற்கு உறுதி செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்க வட்டியை விட்டுருங்க, அப்படி நீங்க செய்யலன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்திலே போர் பிரகடனத்திற்கு உறுதி செய்து கொள்ளுங்கள். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்னன்னா, அல்லாஹ் இடத்துல போர் செய்யறது சாதாரண விஷயம் இல்ல, நீங்கள் திருந்தி கொண்டால் உங்களுடைய செல்வங்களில் மூலதனம் உங்களுக்கு உரியது அப்படிங்கிறான். நீங்க திருந்திட்டீங்க, நம்ம வட்டி கொடுத்தோம், தெரியாம வட்டி கொடுத்துட்டோம், 1 லட்ச ரூபா கொடுத்தோம், வட்டிக்கு வாங்கிட்டு இருக்கோம், வட்டி தப்புன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால நம்ம வட்டிக்கு வாங்க கூடாது என்று நீங்கள் திருந்தி கொண்டால் அதுல உங்களுக்கு ஒரு சலுகை என்ன இருக்கிறது சொன்னால், அதனுடைய மூலதனமாக நீங்கள் கொடுத்த அந்த 1 லட்ச ரூபாயை நீங்க கலெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் கொடுத்த 10,000 ரூபாயை கலெக்ட் பண்ணிக்காங்க, வட்டியை வாங்கிடாதீங்க,
என்று அந்த மூலதனம் உணங்குகளுக்கு உரியது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதுபோல நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் வரவேண்டிய வட்டியை விட்டுவிடுங்கள். நீ அல்லாஹ் அஞ்சிக்காங்க, வட்டி விடக்கூடியவர்களாக இருந்தால் அந்த காலத்தில் இந்த வசனங்கள்லாம் அருளை பெறதுக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு சில வட்டிக்கு விடக்கூடிய நிலைமை இருந்தது. அப்ப குர்ஆனுடைய வசனம் என்னன்னு சொன்னா, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்க என்ன செஞ்சிருங்க, வரவேண்டிய வட்டியை முற்றிலுமாக விட்டு விடுங்கள். அப்ப என்ன அர்த்தம், பேங்க்ல இப்போ 5 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருக்கிறோம், ஒரு 2000 ரூபாய் இல்ல ஒரு 1000 ரூபாய் 2 வருஷம் கழிச்சு ஒரு 1000 ரூபாய் நமக்கு தரான்னு சொன்னால் இதை பயன்படுத்தி கொள்ளலாமா அப்படின்னு சொன்னால் அது பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. அது 1000 ரூபாயா இருந்தாலும் சரிதான், 500 ரூபாயா இருந்தாலும் சரிதான், 5000 ரூபாய் இருந்தாலும் சரிதான், எவ்வளவு ரூபாயா இருந்தாலும் சரி, வட்டி பணம் வந்து அது எவ்வளவு சின்ன சதவீதமாக இருந்தாலும் சரி பெரிய சதவீதமாக இருந்தாலும் சரி அதை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு ஆர்பிஐ இந்திய ரிசர்வ் பேங்க் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், இஸ்லாமியர்கள் வேண்டாம் என்று எழுதி கொடுத்த, எங்களுக்கு வட்டி வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்த பணம் மட்டுமே 75,000 கோடி ரூபாய் கிட்ட இருக்கிறது. நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போது சில பேங்க்ல ஏத்துக்கிட்டாங்க, சில பேங்க்ல ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. எஸ்பி அக்கௌண்டுகளுக்கு வந்து அவன் வட்டி தரம்பாங்க, சில பேங்க்ல நம்ம வட்டி வேணாம்னு எழுதி கொடுத்தா அது தராம இருந்துக்கிடுவாங்க, அவன் அது வேற மாதிரி மாத்திக்கிடுவாங்க. வட்டி வேண்டாம் என்று எழுதி கொடுத்து அது வேண்டாம் என்று சொன்ன முஸ்லீம்களுடைய பணம் வந்து 75,000 கோடி அளவுக்கு கிட்டத்தட்ட இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் அவங்க விலங்கிதான் செஞ்சிருக்கிறாங்க. முஸ்லீம்கள்ல பல பேர் வந்து வட்டிக்கு வாங்குவது ஹராம், அது நம்ம சாப்பிடக்கூடாது, அல்லாஹ் இடத்திலே போர் பிரகடனத்துக்கு உறுதி செய்யக்கூடிய விஷயம் என்பதை எல்லாம் நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய அனைவரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். அப்ப வட்டி வாங்கவும் கூடாது, வட்டி கொடுக்கவும் கூடாது, வட்டிக்காக எழுதவும் கூடாது, வட்டிக்காக சாட்சியாகவும் இருக்கக்கூடாது. சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள சாபம் வேற எதையாச்சும் இருக்குதா? சாட்சிக்கே சாபம், எழுதக்கூடிய எழுத்தருக்கே சாபம் சொன்னால் இந்த வட்டி சம்பந்தமா உள்ளது. ஏன்னா அவ்வளவு பெரிய கொடூரமான விஷயங்கள் இந்த வட்டியில இருக்கிறது. சமீபத்தில் பார்த்தோம், நெல்லையில வந்து ஒரு குடும்பமே கந்து வட்டியினுடைய கொடுமையினால் தீ கொளுத்தி எரிஞ்ச நிலையை பார்க்கிறோம். அதுல அந்த குடும்பத்தில் உள்ள பெண் சிறுவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, எரிந்தார்கள், இறந்தும் போனார்கள். இப்போ இதுதான் எதனுடைய காரணம், வட்டிங்கிறது வந்து ஒரு தடவையோட முடிகிறது கிடையாதுங்க. நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்து 2000 ரூபாய் கொடுத்து ஒரு பீரோல் வாங்குறீங்கன்னா 2100 ரூபாய் இல்ல 1900 அவன் வந்து ரெடி பண்ணி 2000 ரூபாய் விற்பான், ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் லாபம் வச்சு வித்து அதோட முடிஞ்சிடும். ஆனா வட்டினா அப்படியா, நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இவன் என்ன செய்வான், 900 ரூபாய் கொடுத்துட்டு அதை என்ன செய்வான், 3 மாசம் வசூல் பண்ணுவான். 9000 ரூபாய் கொடுத்துட்டு 10000 ரூபாயாக 3 மாசம் வசூல் பண்ணுவான். சில பேர் வந்து லீஸுக்குன்னு சொல்லி கொண்டு போய் பணத்தை கொண்டு மொத்தமா கொடுப்பாங்க, 2 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு வாடகைன்னு சொல்லி கொடுத்துட்டு லீஸ்ன்னு இருந்துட்டு 2 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அதே பணத்தை திரும்ப வாங்குவாங்க, அதுவும் வட்டி தான். அதே மாதிரி தண்டல் சொல்றாங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அடுத்த நாள் வாங்கணும்னு சொன்னா 1,01,000 ரூபாய் தண்டல். இப்படி வந்து தண்டல் வச்சிருக்கிறான், ஸ்பீடு வச்சுட்டு வச்சிருக்கிறான், மீட்டர் வெட்டு காலையில் வாங்கி சாயந்தரம் கொடுத்தா அந்த பணத்தை வைத்து பணத்தை சம்பாதிக்கிறது. 1 லட்சம் ரூபாய் ஒருத்தன் வச்சிருக்கான்னா அதுக்கப்புறம் இல்ல, அந்த 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அதை வந்து எல்லாம் அழிக்கிறாங்கிறான். இது சாதாரண விஷயம் கிடையாது. வியாபாரமும் வட்டியும் ஒரே மாதிரி இல்ல, வியாபாரம் தடை செய்யப்பட்டது கிடையாது, அனுமதிக்கப்பட்டது. வட்டியை அல்லாஹ் தடை செய்து விட்டான், அது ரெண்டும் ஒரே மாதிரி கிடையாது என்று அழகான முறையில் இஸ்லாம் வந்து வட்டியினுடைய கொடுமையை நாம சொல்வதை பார்க்கிறோம். அப்போ வட்டியில வந்து முழுமையாக அகல வேண்டும் என்று இஸ்லாம் வந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி இருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு பாருங்க, அரசாங்கங்கள் வட்டிக்கு விட்டு கொண்டு இருப்பதை நான் பார்க்கிறேன். அரசாங்கம் பேங்க் என்று அப்படின்னு சொல்லி இப்படின்னு சொல்லி வட்டிக்கு விட்டு
சம்பாதிக்கக்கூடிய நிலையை அரசாங்கம் செய்வதையும் பார்க்கிறோம். எத்தனை குடும்பங்கள் நடுத்தருக்கு வருகிறது. லாட்டரி சீட்டை தடை செஞ்ச மாதிரி வட்டியை தடை செய்யணுமா இல்லையா? இஸ்லாம் வந்து பாருங்க, அன்னைக்கே தடை செஞ்சிச்சு. யாருமே வட்டிக்கு வாங்காதீங்க, கொடுக்காதீங்க, எழுதாதீங்க, சாட்சியா கூட இருக்காதீங்க என்று இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முற்றிலுமாக தடை செஞ்ச நிலையை பார்க்கிறோம். அதே போல வட்டிக்கு வாங்கிட்டான்னு தற்கொலை செய்யறாங்க, இதையும் இஸ்லாம் கண்டிக்கிறது. ஒரு தற்கொலை செய்யறது வந்து மிகப்பெரிய பாரதூரமான விஷயம். இப்ப ஒரு குடும்பம் தற்கொலை செஞ்சிருக்குன்னு சொன்னால், எரிஞ்சு செத்துருக்காங்கன்னு சொன்னால், இது வரவேற்கக்கூடிய விஷயம் இல்ல. நேற்று ஒருத்தர் காதலுக்காக வேண்டி தற்கொலை செய்யறன்னு மேலே ஏறி நிற்கிறான், இஸ்லாம் அதையும் தடை செய்யுது. அதனால அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வேறு நிவாரணம் ஏற்படுத்தக்கூடிய பணிகளை செய்யுங்க. வேற அது முடிஞ்சவங்க அதுக்கு உதவியை செய்யுங்கன்னு சொல்லுவதை தவிர, வட்டியை தடை செய்யும் சொல்லுவதை தவிர, கொடுமைப்படுத்தக்கூடிய நிலையை இஸ்லாம் ஒரு காலத்திலையும் செய்யாது. அதனால இந்த மார்க்கத்தில் சொல்லக்கூடிய இந்த வசனம் பாருங்க, அழகா தெளிவா சொல்லுது. பெரிய வட்டியா இருந்தாலும் சரி, சின்ன வட்டியாக இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. வட்டியை எல்லாம் அழிக்கிறான், தர்மங்களை வளர்க்கிறான். நன்றி கேட்ட இந்த பாவியையும் அல்லாஹ் விரும்புவதில்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்து இஸ்லாம் வந்து எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய அழகான அற்புதமான மார்க்கம் என்பதை இதன் மூலமாக நமக்கு தெளிவாகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.